இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேனாக்க, எல்லாருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையில விட்டுட்டு வந்துட்டுனாக்க அது உங்களுக்கு ஃபுல்லாக எதுவும் புரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டோம்னா, 1 கிலோவாட் போடுறோம், 2 கிலோவாட் போடுறோம், நான் 400 ரூபா கட்டுறேன், 300 ரூபா கட்டுறேன், 1000 ரூபா கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சோலார் போடலாமா வேண்டாமான்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அது என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரூல்ஸுங்க, டிஎன்இபி நெட்ஒர்க்கு சார்ஜிங் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்க இதில் சர்வீஸ் வந்து எஸ்டி சர்வீஸ், எல்டி சர்வீஸ் தான். அந்த எல்டி சர்வீஸில் நிறையா டேரிஃப் இருக்குது. அந்த டேரிஃபுக்குள்ளே வந்து நம்ம வந்து எல்டி சர்வீஸில் டொமஸ்டிக் ரெசிடென்ஸில் LA1A இருக்கும். அந்த LA1A வந்து பார்த்தீங்கனாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சோலார் போட்டாக நெட்ஒர்க்கிங் சார்ஜ்னு சொல்லிட்டு 2022 10ஆம் தேதி 9ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 கிலோவாட்டுக்கு எவ்வளோ வருதுங்கிறதும், மொத்த கிலோவாட்டு போட்டால் நீங்கள் எவ்வளோ நெட்ஒர்க் சார்ஜிங் கட்டுறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் எல்லாரும் ஃபோன் பண்ணால் 1 கிலோவாட்டு போடணும், 2 கிலோவாட்டு போடணுனாக்க நீங்கள் மினிமம் 1 கிலோவாட்டுக்கு 100லேருந்து 120 ரூபா 2 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி கட்டி ஆகணுங்க. அந்த வீடியோவில் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். அதனால் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். நிறைய அப்டேட்டு சோலாரில் கடல் மாதிரி சந்தேகங்கள், கடல் மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. யாரும் வெடிப்பலையாக சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது அதனால் நீங்கள் 1 கிலோவாட்டுக்கு 80,000, 70,000, 1 லட்சம் கொடுக்குறாங்க, செலவு பண்ணுறாங்க, நீங்கள் மானியம் தராங்க 30,000 அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. 300 யூனிட் ஃப்ரீங்கிறாங்க, அதெல்லாம் எந்த அடிப்படையில் வராதுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் போட்டு கொடுக்கறது தான் அது 300 யூனிட்டுக்கு அடிப்படையில் வருதுங்க. அதுக்கு வந்து மற்ற ஸ்டேட்டில் எங்கேயுமே நெட்ஒர்க்கிங் சார்ஜ்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நெட்ஒர்க்கிங் சார்ஜிங்க டிமாண்டு நிறைய ரூல்ஸ் வந்து மாற்றிட்டாங்க ஈவியில், அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த வீடியோ நல்லா பாருங்கள். இதில் ஃபார்முலாவை பாருங்கள். இந்த கஸ்டமருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 6.39 கிலோவாட்டு போட்டு கொடுத்துருக்கேன். 3 ஃபேஸ் சர்வீஸில் சோலார் பவர் பிளான்ட்டு போட்டு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ நெட்ஒர்க் சார்ஜிங் வருது பாருங்கள். அதோட ஃபார்முலா பாருங்கள், கெப்பாசிட்டி ஆஃப் யூட்டிலேஷன் ஃபேக்ட்ரி, இது வந்து CUP ஃபார்முலா, 21% ஜென்ரேஷன் யூனிட்லேருந்து. அப்போ ஜென்ரேஷன் யூனிட் வந்து 21%ங்கிறது, நார்மலாக என்ன நம்ம பவர் யூஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து வந்து 21% வந்து இது ஃபார்முலாவில் வர்றதுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்க எவ்வளோ யூனிட் போடுறீங்களோ அதை போட்டு மல்டிப்ளை பண்ணுறது தான். அதில் பார்த்துங்க, நெட்ஒர்க்கிங் சார்ஜிங் RS 1.5 பைசா வந்து பர் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் 4/10/9/2022 நவ் சார்ஜஸ் 1.27 அண்டு ஆஃப்டர் 10/9/2022 இஸ் 1.48 பைசாவை குறைச்சிருக்காங்க. இப்போ 1.48 ரூபாவை வந்து பார்த்தீங்கன்னா இது கமர்சியலுக்கு பொருந்தும். இதை பற்றி வீடியோ கமர்சியலுக்கு அடுத்தது போடுறேன், கமர்சியலில் போட்டுருவங்களாம் கிளியராக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏகப்பட்ட காசு கட்டிட்டுருக்கீங்க, தெண்டமாக கொண்டு ஈவி கட்டிட்டுருக்கீங்க. அதை என்னங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது அடுத்த வீடியோ போடுறேன். இது டொமஸ்டிக் கஸ்டமருக்கு மட்டும், இப்போ போடுற சப்சிடி ஸ்கீமுக்கு மட்டும் இது பொருந்தும். இதை பாருங்கள், இதிலேருந்து ஃபார் டொமஸ்டிக் கஸ்டமர் அப் டு 10 கிலோவாட் வரைக்கும் உங்களுக்கு 20% இந்த 1.48 ரூபா இதோடது ஃபார்முலாலாம் பின்னாடி போட்டிருக்கேன், கிளியராக அதெல்லாம் அதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணணும், அதில் எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எது எதில் போஸ்ட் பண்ண முடியுமோ, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எது எதில் பண்ண முடியுமோ நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி பண்ணுங்கள். சோலார் போடுறவங்களுக்கு என்ன பிரச்சனை எது வந்தாலும் இது தான் வந்து நெட்ஒர்க்கிங் சார்ஜிங் ரூல்ஸுங்க. அதுதான் உண்மையை தான் சொல்கிறேன், உண்மையை தான் போகிறேன், எதுவும் மறைச்சி எதுவுமே நான் சொல்லல. அதனால் நீங்கள் இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம். இதை முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கேதர் பண்ணி எடுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து சர்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நான் 12 வருஷமாக சோலார் பண்ணிகிட்ருக்கேன், சோலார் வாட்டர் ஹீட்டருங்க, சோலார் வாட்டர் பம்புங்க, சோலார் ஆன்கிரிட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டங்க எல்லாமே ஸ்டடி பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் ஆக்சுவலாக. அதனால் இதில் வந்து கிளியராக போட்டிருக்கேன், ஃபார்முலா இதில் இருக்கிறது அங்கே பாருங்கள் கீழே. உங்களுக்கு டொமஸ்டிக் கஸ்டமர் அப் டு 10 கிலோவாட்டுக்குள்ளே 9.8 கிலோவாட்டு தான் நீங்கள் போடணும். அது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 20%, அதுக்கு மேலே போட்டிங்கனாக்கா 75% நீங்கள் கட்டணும். இதில் 1.48 ரூபாவில் 70% நீங்கள் கட்டணும். இப்போ 20% அப்படிங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறத பின்னாடி போட்டிருக்கேன். இதில் வந்து இது டொமஸ்டிக் கஸ்டமருக்கு. அப்போ நீங்கள் 9.8 கிலோவாட்டுக்கு மேலே வீட்டில் போடக்கூடாது சோலார் பேனல். 10 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கனாக்கா 9.9 to 10 அதாவது 10 கிலோவாட்டுக்கு மேலே போயிட்டாவே உங்களுக்கு 70% நெட்ஒர்க்கிங் சார்ஜிங். அப்போ 1.48 ரூபாவில் நெட்ஒர்க்கிங் சார்ஜ் போட்டு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாக்கா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஜென்ரேஷன் யூனிட் பாருங்கள், பவர் கால்குலேஷன் 6.39 போட்டிருக்கேன், 24ங்கிறது 4, 0.21ங்கிறது கெப்பாசிட்டி, அதோட 21%ங்க. 63 நாளைக்கு ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் ரீடிங் எடுக்கிறது டிஎன்இபியில், 60 நாள்லேருந்து 65 நாள் 55 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே எடுக்கிறாங்க. அதோட யூனிட் எவ்வளோ வருதுங்கிறது
நெட்ஒர்க்கிங் சார்ஜிங் யூனிட்டும் 1.5 அந்த நெட்ஒர்க் எவ்வளோ அங்கே போட்டுருக்கு மல்டிப்ளை பண்ணி எடுத்தால் 2029 யூனிட் வந்துருச்சு பார்த்தீங்களா. இது ஃபிக்ஸடு உங்களுக்கு, இதில் எதுவுமே மாறாது. உங்கள் வீட்டில் நீங்கள் 500 யூனிட்டு 6 கிலோவாட் போட்டு கொடுத்தாலும் இது தான் ஃபார்முலா. 100 யூனிட் நீங்கள் ஜென்ரேஷன் பண்ணலாம், இது தான் ஃபார்முலா. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்துங்க, அந்த யூனிட்டை தூக்கி அப்படியே இங்கே போட்டு மல்டிப்ளை பண்ணாக்கா 608.7 ரூபா வருது. அதுக்கு பாருங்கள் மேலே நெட்ஒர்க்கிங் சார்ஜ் போட்டுறாங்க, 608.7 ரூபா போட்டு 54 ரூபா ப்ளஸ் 54.8 ரூபா ஜிஎஸ்டி, அதுக்கு டேக்ஸு, இதெல்லாம் போட்டு எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஆவரேஜாக கணக்கு பண்ணும்போது 700 ரூபா 710 ரூபா நீங்கள் கட்டுங்க. 715 ரூபா கம்பல்சரி உங்கள் யூனிட் வந்து ஜீரோவாக இருந்தாலும் இந்த அமௌண்ட் நீங்கள் கட்டி ஆகணும், இதுதான் ஃபார்முலா. அப்போ 6.39 பிவி கெப்பாசிட்டி இன்ட்டு 24 இன்ட்டு 0. கெப்பாசிட்டியோ அதாவது அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் யூட்டிலைசேஷன் பவர் ஃபேக்டர் அதை போடணும். போட்டு எடுத்தோம்னா இப்போ பார்த்துங்க, இதுதான் வந்து பேசிக்காக 1.48 பைசா ஒரு யூனிட்டுக்கு. இது கமர்ஷியலுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாக்க இன்ட்டு இதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் வரும், இது வந்து 20% எடுத்தோம்னா 0.29 பைசா வருது. இந்த 0.29 பைசாவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எடுக்கிறதா அந்த அமௌண்ட் 608 ரூபா வந்துச்சுங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100% அது வந்து டொமஸ்டிக் இல்லை ரெசிடென்சி இல்லை கமர்சியலுக்கு போடுறவங்களுக்கு 1.48 ரூபா ப்ளஸ் டேக்ஸுங்க. ஒரு யூனிட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் டோட்டல் ஃபார்முலாவில் அந்த 2209 வந்து பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு இன்ட்டு 1.48 ரூபா போட்டுன்னு எவ்வளோ வருதுங்க, 2408 ரூபா. அப்போ 3500 ரூபா பக்கம் நீங்கள் 3000 ரூபா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடினாலும் ஓடாட்டி கமர்ஷியலில் கட்டி ஆகணும் 2 மாதத்து வரைக்கும் பில்லுங்க. இந்த இடத்துல ரெசிடென்ஸுக்கு வந்து அதுலேயும் 20% 100% 20% போட்டால் 0.29 பைசா ப்ளஸ் டேக்ஸு 18%ங்க. இந்த அமௌண்ட் ஆட் பண்ணி தான் நீங்கள் நெட்ஒர்க் சார்ஜிங் வந்து கட்டணும். அப்போ 1 கிலோவாட் நீங்கள் சோலார் டொமஸ்டிக்கு போட்டிங்கனாக்க 110லேருந்து 120 ரூபா கம்பல்சரி கட்டி ஆகணும். அப்போ இந்த இடத்துல எவ்வளோ போட்டிருக்கோம், 6 கிலோவாட் போட்டிருக்கோம், அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குங்க, 710 ரூபா 720 ரூபான்ருக்கு. 6.3 கிலோவாட் போட்டிருக்கோம் பார்த்துங்க, 6.39 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்கோம் இன்ட்டு 24 ஹவர்ஸு இன்ட்டு 0.21% கெப்பாசிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி பர்பேஸ்னு இன்ட்டு 63ங்கிறது நாள் ரீடிங் எடுத்த நாள். ஒவ்வொரு மாதத்துக்கு இது வேரியஸ் 55 நாள் எடுப்பாங்க, 48 நாள் எடுப்பாங்க, 60 நாள் எடுப்பாங்க. இங்கே 63 நாள் எடுக்கும்போது உங்களுக்கு 2029 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனாக அசியூம் பண்ணிட்டாங்க. இன்ட்டு இந்த 2029 நீங்கள் என்ன பண்ணு, யூனிட் ஆஃப் ஜென்ரேஷன் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்த மாதிரி அதை போட்டு இன்ட்டு 1.5 அந்த பர்சன்டேஜை போட்டு இன்ட்டு நீங்கள் அதுக்கு மேலே வர்றது தான் அந்த வேல்யூ, அதோடய ஃபார்முலா இங்கே போட்டிருக்கு. என்ன அமௌண்ட்டுங்கிறது இப்போ வரும்பாரு கரெக்டாக, அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காட்டினது நெட்ஒர்க்கிங் சார்ஜில் வந்த அமௌண்ட்டுங்க. அப்போ 6.39 யூனிட் நீங்கள் என்ன பிளான்ட் போடுறீங்களோ அந்த இடத்துல இந்த அமௌண்ட்டை போட்டுங்க. இதெல்லாம் அப்படியே சேமாக இங்கே எத்தனை நாளைக்கு ஒருக்க ரீடிங் எடுக்கிறாங்க, இது 63 நாளில் இந்த மாதம் எடுத்திருக்காங்க இந்த கஸ்டமருக்கு, நான் போட்டு கொடுத்த கஸ்டமருக்கு இதெல்லாம் போட்டு 2 இயர்ஸ் ஆச்சுங்க கிட்டத்தட்ட. அதோட ரெக்கார்டு என்கிட்ட இருக்குங்க, அவங்களோட இதுவும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ 6.39 கிலோவாட் அவங்க போட்டிருக்காங்க, அங்கே 24 ஹவர்ஸுக்கு கெப்பாசிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி பவர் ஸ்டேஷன் எவ்வளோ வருதுனாக்க CUF உங்களுக்கு 0.21%ங்க. இதில் வந்து இன்ட்டு இது பவருங்க, பவர் ஆஃப் அவுட்புட்டுங்க, நம்ம போடுற பேனலோடதுங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபுல்லாக போட்டுகிட்டே இருந்தால் போடலாம் வீடியோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டுக்கு சோலார் போடும்போது ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிங்க, எவ்வளோ மாதம் நீங்கள் டெய்லி ஓடினாலும் ஓடாட்டியும் சோலார் மீட்டரே ரிப்பேர் ஆனாலும் பேனலே பிடிங்கிட்டு காற்றுல போனாலும் இந்த அமௌண்ட் நீ கட்டி ஆகணுங்க. சோலார் பிளான் போயிட்டா அப்போ 1 கிலோவாட் போட்டு நான் 200 ரூபா கட்டுறேன்னாக்க நீங்கள் 120 ரூபா கட்டினா அதுக்கு எதுக்கு போய் நீங்கள் 50,000 செலவு பண்ணாலும் செலவு தானே பண்ணுறீங்க, ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல கூட்டி இதெல்லாம் பெருக்கி எடுக்கும்போது ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த இந்த யூனிட்டுக்கு தான் நீங்கள் 2029 யூனிட்டுக்கு தான் அங்கே பே பண்ணுறீங்க நெட்ஒர்க்கிங் சார்ஜ். ஆனால் 200 யூனிட் தான் அந்த மாதம் நீங்கள் வந்து 6 கிலோவாட் போட்டால் எவ்வளோ கிடைக்கணும் ஜென்ரேஷனு நீங்கள் கணக்கு பண்ணீங்க, ஒரு யூனிட்டு சோலார் பேனல் போட்டால் 4 யூனிட் வருதுங்களா. அப்போ 6 கிலோவாட் போடும்போது எவ்வளோதாச்சுங்க, ஒரு நாளைக்கு 5×20 6×24 30 யூனிட்லேருந்து 25 யூனிட் உங்களுக்கு வருங்க. இன்கேஸ் அந்த மாதம் சுத்தமாக உங்களுக்கு வந்து வெயிலே அடிக்கலை பவரே இல்லை ஒர்க் ஆகலைனா ஒரு 200 யூனிட் தப்பி தவிர நீங்கள் கொடுத்துட்டீங்கனாக்க உங்கள் பில் அமௌண்ட்டில் 200 யூனிட் விட்டு மைனஸ் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு கழிச்சுக்குவாங்க, பேலன்ஸ் உள்ள ஸ்லாப் படி நீங்கள் பணம் கட்டணும். அதே இந்த நெட்ஒர்க்கிங் சார்ஜ் 650 ரூபா அவன் எத்தனை நாளில் ரீடிங் எடுத்திருக்காங்க, 55 நாள் எடுத்திருக்காங்களா 60 நாள் எடுத்திருக்காங்களா 65 நாள் எடுத்திருக்காங்க, அந்த நாளை வேல்யூ பண்ணும்போது அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும், 700 ரூபாய் வரும், 750 ரூபாய் வரும், 800 ரூபாய் வரும். அப்போ இங்கே மினிமம் வந்து இவங்களுக்கு வந்து 700 ரூபா கம்பல்சரி கட்டி ஆகணும், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நெட்ஒர்க்கிங் சார்ஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக அது ஜென்ரேஷன் ஆகிடும், இது யாருமே போடுறது கிடையாது. இது ஒரு இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். சோலார் போடும்போது நீங்கள் இதை பாருங்கள், இது 2022 அப்புறம் தான் அந்த அப்டேட் ஆகிருக்குங்க, அதுக்கு முன்னாடிலாம் இந்த நெட்ஒர்க்கிங் சார்ஜ் கிடையாது பார்த்தீங்களா. 2029 இன்ட்டு 1.5% இன்ட்டு 20% அந்த 1 ரூபா 48 பைசாவில் போட்டதுங்களா, இது ஒரு ஃபார்முலா வருங்க. 608 ப்ளஸ் 7
0.7, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு நீங்கள் 18% போட்டிங்கன்னாக்க 710 ரூபா 15 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட்டு வரும். இது நெட்ஒர்க்கிங் சார்ஜுக்கு சேரும், நீங்கள் கம்பல்சரி கட்டி ஆகணும். அதனால் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் போடுறதுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 கிலோவாட் போடுறவங்க 2 கிலோவாட் போடுறவங்களுக்கு அதே வந்து 3000 ரூபா கட்டுறேன், 3000 ரூபா கட்டுறேன், 4000 ரூபா கட்டுறோம் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்கீம் எல்லாமே ஓகேங்க. பிலோ 3000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில்லாக இருந்தாலும் இதை போட்டுக்குங்க, அதனால் எந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் இருக்கும். அதனால் சோலார் போடுறவங்க 1 கிலோவாட் 2 கிலோவாட் 500 ரூபா கட்டுறேன், 200 ரூபா கட்டுறேன், 400 ரூபா கட்டுறேன்னு தயவுசெய்து சோலார் போடாதீங்க. அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க, இந்த வீடியோவை பார்த்துங்க. இதுக்கு மேலே வேறு எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருந்ததுனாக்க டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு சோலார் போடலாமா வேண்டாமனு முடிவு பண்ணி நீங்கள் 1 கிலோவாட் 2 கிலோவாட் உள்ளவங்க போடுங்க. 3 கிலோவாட் 4 கிலோவாட் 5 கிலோவாட் 5000 கட்டுறோம் 10000 கட்டுறவங்களாம் போட்டால் நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க சோலாரில். நல்ல இந்த கஸ்டமருக்கு நாங்கள் வந்து 6.3 கிலோவாட் போட்டிருக்கோம், இவர் வந்து 8000 10000 ரூபா கட்டிட்டு இருந்தாருங்க, இன்னைக்கு 7000 ரூபா கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டு எல்லாமே ஃபுல்லாக வச்சிருக்கோம், நல்லா ஸ்டடி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோ இன்னும் இதை விட சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.